சூப்பரான பதிவு படிச்சேங்க. படிக்கிற கேளுங்க. எழுதியது யார் என்று தெரியவில்லை, ஆனால் உண்மையை புட்டு புட்டு வச்ச மாதிரி இருக்கு. வெற்றிலை பாக்கு போட்டால் அது கிராமம், பீடா போட்டால் நகரம், பச்சை குத்தினால் கிராமம், டாட்டூ போட்டால் நகரம், மருதாணி வைத்து கொண்டால் கிராமம், மெகந்தி போட்டால் நகரம், மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடினா கிராமம், ரசாயன பவுடரை கலந்து ஊற்றி விளையாடினா நகரம், ஹோலி பண்டிகை, கையில் மஞ்சப்பை வைத்திருந்தால் கிராமம், பாலித்தீன் பை வைத்திருந்தால் நகரம், கணவன் தன் மனைவியை நண்பர்களுக்கு அறிமுகம் செய்தால் கிராமம், மனைவி அவள் நண்பர்களை கணவனுக்கு அறிமுகம் செய்தால் நகரம், கிழிந்த ஆடையை துவைத்து போட்டால் கிராமம், நல்ல ஆடையை கிழித்து போட்டால் நகரம், உதவிக்கு மிதிவண்டி இருந்தால் கிராமம், உடம்பை குறைக்க மிதிவண்டி இருந்தால் நகரம், கோடு போட்ட அன்றவர் பட்டாப்பட்டி அப்படிங்கிறது கிராமம், இடுப்பு சட்டி தெரிய பேண்ட் போடுறது நகரம், நாய் வீட்டை காவல் காத்தால் அது கிராமம், நாயை வீட்டில் வைத்து காவல் காத்தால் அது நகரம். இப்ப இன்னொன்று, சாதத்தில் தண்ணீர் ஊற்றி பழையது சாப்பிட்டால் கிராமம், அமேசான்ல ஆர்டர் பண்ணி பழையது சாப்பிட்டால் நகரம். நீங்க கிராமமா நகரமா? எனக்கும் தெரியலப்பா நான் கிராமமா நகரமான்னு. ஏன்னா என்னுடைய நான் இருக்கிறது நகரத்துல இருந்தாலும் நான் பழக வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கிராமத்து முறையில இருக்கிற மாதிரி இருக்கிறதாக நான் ஃபீல் பண்ணல. பக்கத்துல இருக்கவங்களும் சொல்லியிருக்காங்க, நீ கிராமத்து பொண்ணு ரொம்ப பொறுப்பா இருக்கிறம்மா. எங்க வீட்டில் இருக்கவங்களாம் அப்படி இல்லைன்னு சில பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அது ஞாபகம் வந்துச்சு. நம்மளுடைய கடமையை சரிவர செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். மற்றபடி நான் எதுவும் சொல்ல விரும்பல இதுக்கு மேலே. ஓகே டடா, பை பை.